لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد كنيت بوليه يلام الله الله جل شانه كلامي الذي أنت الله بني بير الوال أول يوم هارك تاي هذا توي أول تيل أريد أول كاره نام الله يجي أول أول يطلع مسلم بلا كي نام أول كتير يتر يوم مالك اللي عندنا هذا إسلام يندرى هارك تاي يترسو வாழையடி வாழையாக இந்த இஸ்லாத்தை நாம் கடைபிடித்தாலும் மற்ற மதங்களிலே இருந்தால் என்ன லாபங்களை அடையலாமோ அது இந்த மார்க்கத்தில் அடைய முடியாது என்பதை விளங்கித்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கும். மற்ற மதங்களில் நாம் இருந்தோமையானால் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது. அங்கே தண்ணி அடிக்கலாம், வட்டி வாங்கலாம், உபச்சாரத்தில் ஈடுபடலாம், கண்டதையும் கடவுளாக நினைக்கலாம், லஞ்சமாகலாம், ஊழல் பண்ணலாம், மதத்தின் பேரை சொல்லிக் கொண்டே சுருண்டலாம். ஆனால் இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது, இன்றெல்லாம் ஏராளமான கட்டுப்பாடுகளை தடைகளை இஸ்லாம் வந்து போட்டுக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் நம்ம இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? இந்த இஸ்லாத்தில் இருந்தால் நிறைய காசு பணம் கிடைக்கும். அதுவா இஸ்லாத்தில் இருந்தால் காசு பணத்தை நிறைய செலவு பண்ணும் நல்ல வழிகளில் அல்லது ஏழைகளுக்கு வாரி வளர சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்தில் இருந்ததுனால உங்களுக்கு கோடி கோடியாக வந்து கொட்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாத்தில் இருந்தால் உங்களுக்கு நோயே வராது, துன்பமே வராது, வறுமையே ஏற்படாது, கஷ்டமே வராது அப்படி இஸ்லாம் சொல்லவே கிடையாது. இஸ்லாத்தில் இருந்தால் வேறு மதத்தில் இருந்தால் வரக்கூடிய கஷ்டத்தை கூட இஸ்லாத்தில் இருந்தால் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டால் ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய வெள்ளம் மாதிரி சோதனைகள் அடுக்கடுக்காக ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும். ஆனாலும் நம்ம இஸ்லாத்தில் இருந்ததற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தில் இருந்து ஆரோக்கியமா இருக்கலாம், இஸ்லாத்தில் இருந்து நிறைய காசுபாடு கிடைக்கும், இஸ்லாத்தில் இருந்து பதவி கிடைக்கும், அதெல்லாம் காரணம் கிடையாது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், இந்த ஒட்டுமொத்த உலகம் இது அற்ப உலகம், அற்ப நாட்களில் முடிந்து வரக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது, மறுமை என்ற, கியாமத்து என்ற, ஆதிபத்தி என்ற அந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்க போகுது. மற்றவர்கள் இந்த உலகத்தில் ஒரு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு கைதி எப்படி கட்டுப்பட்டு நடப்பானோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு பயந்து பயந்து ஒரு அதிகாரி பயப்படுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாவுக்கு பயந்து படைத்தவனுக்கு பயந்து நம்ம ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இதுக்கு காரணம் என்ன கேட்டால் மறுமையில் அந்த நிலையான இப்ப இருக்கிறதுல சொற்கருதுல அதை அடைய வேண்டும். அதை இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவருக்கு மட்டும்தான் கிடையாது. வேற எந்த மதத்தை பின்பற்று போவதற்கும் மறுமை வெற்றி என்பது கிடையவே கிடையாது. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் நடக்கிறதுனாலதான் ஒரு அஞ்சு வேலை துறை வராவிட்டால் கூட சும்மாவிலே வர்றாங்கல்ல, அல்லாவுக்கு பயந்து சும்மாவுக்காக உங்களுக்கு கடந்துகிறனே அஞ்சு வேலையை துறங்கணும் இருந்தாலும் சும்மாவில் வரக்கூடிய அளவுக்கு அந்த மறுமை பயந்ததுல வாரத்தில் ஒரு நாள் போகலைன்னா நம்ம முஸ்லீம் கிடையாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று வாரம் ஒரு நாளாக வெளிவாசம் வந்துடும். வருஷத்தில் ஒரு மாதம் அன்றாட உங்களை அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ வருஷத்தில் ஒரு மாதம் வந்துச்சுன்னா ரமணாவுக்கு நம்ம உணவு கடைபிடிக்கணும், தான தர்மம் இப்படி எல்லாம் அந்த அல்லாவுடைய பயம் இருக்க போயிருந்தால் தான தர்மங்கள் செய்கிறோம், அல்லாவுடைய பயம் இருக்க போய் நோக்கு வைக்கிறோம், துணுகிறோம், அஞ்சு வரைக்கும் நம்ம காசு படத்தை செலவு பண்ணி நம்ம படத்தை செலவழிக்கிறோம். அதனால நமக்கு அஞ்சு வயசு உலகத்தில் லாபம் கிடையாது, அல்லாவுக்காக நம்ம அஞ்சு போகணும் இல்லைங்கிற எண்ணம் வந்து
அந்த ஏராளமான கழிவுகள் கழிவுகள் அப்படியே மரத்துல தூக்கி கொண்டிருக்கும். அது கெட்டு போகாது, படுத்து அது புழு வச்சு போகும்ல அந்த மாதிரி கெட்டு போகாது, அது தடுக்கப்படாது. அந்த மாதிரியான ஏராளமான கழிவுகள் நம்மளுக்கு தரப்படும். எலை மாதிரி உயரமாக இருக்கிற அந்த விரிப்புகள் அவங்களுக்கு தரப்படும். இப்படியான சுத்தத்துல அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சுத்தத்தை பத்தி என்ன செய்யறா, இப்படி வர்ணிக்கிறான். இங்க பார்த்தாலும் மரங்களும் நிழல்களும் கனிவர்க்கங்களும் அந்த மாதிரியான ஒரு வகையில ஒரு பிரம்மாண்டமாக சுத்தம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா மின் கூரத்தி அறிவு ஜசாமி அவர்கள் அமல் செய்ததற்காக வேண்டி அவங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற சொத்து இல்லை, அது எந்த உள்ளத்தாலும் அறிய முடியாது. நம்ம கற்பனைக்குலாம் இருக்காது. நம்ம நினைக்கிற உள்ள சொத்துல இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்படி மரங்கள் இருக்கு, அதெல்லாம் எந்த உள்ளத்தாலும் அறிந்து கொள்ள முடியாது. கண் குளிர்ச்சி தரக்கூடிய வகையில பார்த்தாலும் சில விஷயங்களை பார்த்தாலும் நினைக்கல பார்த்துட்டு வந்து அவ்வளவு ஒரு அழகா இருக்குது, பார்க்கணும் ஒரு குளிர்ச்சியா இருக்குது சொல்லுவோம்ல. அப்படி அல்ல சொன்னா மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண் குளிர்ச்சி தரக்கூடிய அந்த சொர்க்கத்தை எந்த உள்ளமும் கற்பனை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்ல சொல்றதா ஆதரத்துல இபாதிய சாலியில என் அடியாருக்காக வேண்டி நான் தயார்படுத்திருக்கிற சொர்க்கம் இருக்குது. மாலா ஆயிரம் எந்த கண்களை பார்க்க முடியாது, வலா உண்மை சமயம் எந்த கால் கேள்விப்படுத்த முடியாது, வலா கத்தராலா கல்வி பசர் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கற்பனை பண்ணிக்க முடியாது. அப்படி எந்த கண்ணும் பார்க்கிறாரு, எந்த காலம் கேட்கிறாரு, எந்த உள்ளம் கற்பனை செய்கிறாரு, சொர்க்கத்தை என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்படி கற்பனையிலேயே என்றால ஒரு இன்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அதுக்குத்தான் முஸ்லிம்களும் ஆசைப்படும். அந்த சுத்தத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும், இங்கே ஏதாவது இவ்வளவுதான் இருந்தாலும் சர்ச்சு போயிருக்கு. நீங்க நம்ம நமக்கு தான் பார்த்தா குற்றாலம் பரிசா தெரியலாம், நமக்கு தான் குட்டி பொடிக்கான பரிசா தெரியலாம், அங்கே இருக்கிற ஆளுக்கு பழைய பேருல இதெல்லாம் ஒரு உங்களாண்டு அனுபவம் பிள்ளைகளை சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் அங்கே அப்படி எல்லாம் சர்ச்சு தட்டாரு. அல்லாஹ் குர்ஆன் சொன்னா அல்லாஹ் ஒரு சுத்த ரிசுகளை போய் ஏஷா வயிற்று அல்லாஹ் நானே ஒரு ரிசுகை வந்து வாரி வளர்க்கிறான், நானே ஒரு குறைக்கிறான். நினைக்கிறீங்க கடைபிடிக்கிற உடைய அரிசியாக நீங்கள் முட்டு கழித்ததையும் முடிச்சு கழித்ததையும் தவிர வேற ஒன்றும் என்ன
ولكن هذا هو
அல்லாவின் தவிர முதல் உத்தியவர்கள் அவன் யார் இருக்கிறேன் அவன் யாருக்கு முதல் எழுப்பி
அந்த பலசாலியை முடிச்சிட்டு முடிஞ்சாவே பூமியை பழுது பிள்ளைகளுக்குமே இப்படி நல்லா குரான சொல்றான் அந்த அல்லா சொல்றான் வாசிப்பவர்களின் தமிழ்லும் மக்கானும் கிளம்பி அது மாத்திரம் இல்லை இன்பத்திலே பெரிய இன்பம் இது
ومنسم هذا سماري كلهم أما عارم سماري كلهم أنا أقول لك 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 أن
Thank you.